கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 10:6, Luke 10:6. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போறீங்க, ஒரு வீட்டுக்கு வாழ்த்துதல் சொல்றீங்க, அவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி சொல்றீங்க. அப்படி சமாதானத்துக்கு பாத்திரமாக அங்க இருந்தா அவங்களுக்கு அங்க சமாதானம் உண்டாகும், இல்லைன்னா அந்த சமாதானம் உங்ககிட்ட வந்துடும். இப்ப நீங்க இதை புரிஞ்சு கொள்வதற்காக பாருங்க, யோவான் 1வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். யோர்தான் நதிக்கரையில யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அங்க என்ன நடந்ததுங்கிறது யோவான் ஸ்நானகன் எழுதும்போது என்ன எழுதுறாரு, அப்போஸ்தலன் யோவான் என்ன எழுதுறாரு, பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில வந்து இறங்கி அவர் மேல் எப்போதும் தங்கி இருந்தார்னு எழுதுறார். சரியா? அப்ப நம்ம வந்து ஒரு நிமிஷம் இப்படி யோசிக்கிறோம், நம்ம புரிந்து கொள்வதற்காக. இப்ப உங்களுடைய தோல் ரெண்டுலையும் இந்த பக்கம் ஒரு புறா வந்து உட்கார்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. சரியா? இந்த புறா என்ன பண்ணணும், உங்க மேல தங்கி இருக்கணும்னா இந்த புறா என்ன பண்ணக்கூடாது, இந்த புறா நம்ம எப்படி இருக்கக்கூடாது, அந்த புறா பயத்துல நம்மளை விட்டு பயந்து போகாதபடிக்கு நம்ம சரியான காரியங்களை செய்யும் போதுதான் அந்த புறா நம்ம மேல தங்கி இருக்கும், இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க அந்த புறா வந்து உங்க மேல இருந்து உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க தடபுடான்னு ஓட மாட்டீங்க. நீங்க ஒரு காரியங்களை செய்யும் போது ஐயோ அந்த புறா பறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா போவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கறது என்ன, சமாதானம், தேவ சமாதானம். நீங்க யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கணும், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அது என்ன, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன, இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதா கொடுக்க போறாரு, அவர் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் என்ன, அது என்ன, என்னுடைய சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, அது நான் கொடுக்கிற சமாதானம். அதனால அந்த சமாதானம் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா என்ன, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க உங்க புறா போகுது, அந்த புறா போச்சுன்னா அது அங்க தங்கக்கூடியதா இருந்தா அங்க இருக்கும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிரும், அந்த புறா திரும்ப வந்துடும், உங்ககிட்டயே திரும்ப வந்துடும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அங்க போய் தேவ சமாதானம் உண்டாகட்டும் சொல்றோம், அங்க சமாதானம் தங்கக்கூடியதா இருந்தாதான் அந்த சமாதானம் அவங்க கிட்ட இருக்கும், இல்லைன்னா அந்த சமாதானம் நமக்குள்ள திரும்ப வந்துடும். இப்ப நீங்க இந்த ஆவியானவரை கொடுக்குறீங்க, அந்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த வீட்டுல இருந்தாதான் அந்த ஆவியானவர் அங்க வாசம் பண்ணுவாரு, இல்லைன்னா அவர் திரும்ப வந்துருவாரு. இத நான் புரிஞ்சு கொள்வதற்காக ஒரு சம்பவம் சொல்றேன். ரொம்ப ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எவராம ஒருத்தவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணணும், ஆனா அவங்க சர்ச்சுக்கு வராதவங்க, அவங்க ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம்னு சொல்லி அந்த சகோதரி உடனே நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் அவங்களை முத முத அவங்க வீட்டில் அப்போதான் சந்திக்கிறேன். நான் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க நான் போய் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கணவன் மனைவியும், நீ முதல்ல அதை சரி பண்ணு, அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல உணர்த்துறதை நான் உணர்ந்து கொண்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிறுத்தணும், நீங்கள் இந்த மாதிரி இந்தந்த காரியங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல உங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே பயம், ரெண்டு பேருக்கும் ஒரு திகில். அப்போ கடைசியில வந்து அவர்கள் வந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரெண்டு பேரே ஒரு உப்புரவாதுன்னு சொல்லி சொன்னா
கணவரும் மனைவி கையை பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. பிற கடைசியா நான் வந்து ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு என்னை கூப்பிட்டு போனவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, ஐயோ நீங்க வாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல, ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. புரியுதா இப்ப? ஏன்னா நீங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்கும்போதுதான் அந்த புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. இப்போ உங்க வீடு அப்படிப்பட்டதா இருக்கா? உங்க வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கா? இல்லைன்னா மனம் திரும்புவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த சமாதானத்தை வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கே மனம் திரும்பி உம்முடைய சமாதானத்திற்கு பாத்திரவான்களாய் வாழ என் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணாவில் சந்திப்போம்.